ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஜெகிர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரவக்குறிச்சியில் புதுசாக ஓப்பன் ஆகிற தேட்டரில் ஈட்டி படத்தை பார்த்துட்டு அந்த தேட்டர் எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேட்டரில் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அதாவது நம்ம சாஞ்சு உட்காந்துட்டு அதை நம்ம படுத்துக்கிட்டே ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் இருந்துச்சு. ஹீட்டாகவும் இல்லை, ரொம்பவே சீட்டையோட குவாலிட்டியும் சரி தரமும் சரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏசி கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. இந்த தேட்டரில் 300 சீட்டுக்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டு. சவுண்ட் எஃபெக்ட்டு ரொம்பவே அதிகமாக இல்லை, ரொம்பவும் கம்மியாகவும் இல்லை, கரெக்டான ஒரு சத்தத்தோடு தான் இருந்துச்சு. நீங்களே ஒரு சில கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. அப்படியே படத்தில் இன்டர்வல் போட்டாங்க. அந்த இன்டர்வல் டைமில் RRR அந்த மூவியோட ட்ரெய்லர் போட்டாங்க. இவ்வளோ நேரம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த படத்தை பார்த்ததுக்கு இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லரு வேறு லெவல் ஒர்த்தாக இருந்துச்சு. எஃபெக்ட்டும் சரி ட்ரெய்லரோட காட்சிகளும் சரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கேன்டீனுக்கு கிளம்பிட்டீங்க. கேன்டீனில் பார்த்தீங்கன்னா எல்லா மீறின கூட்டம், அதாவது எல்லாருமே திட்டத்தட்ட வெளியே வந்துட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. இந்த கேன்டீனில் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. பாப்கார்னு, சிப்ஸு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங்கான கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீமு. எனக்கு நான் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன், அண்ணன் காசை வாங்கிட்டு சேஞ்சை கொடுத்தாரு. அந்த ஐஸ்கிரீமு அப்படியே அவங்க ரெடி பண்ணி கொடுத்தது வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒருத்தன ஐஸ்கிரீம் 40 ரூபாய்க்கு அந்த அண்ணன்ட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நடை கட்டினீங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த 40 ரூபா ஐஸ்கிரீமை சாப்பிட்றக்கே 120 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு சீட்டை பிடிச்சி இன்டர்வல் வரையும் வெயிட் பண்ணிட்டு இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்லாங்க. அந்தளவு எனக்கு இந்த ஐஸ்கிரீமை பிடிச்சிருந்துச்சி. இன்னொன்று வாங்கலான்னு பார்த்தேன், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாயிருந்துட்டு கம்மனு உட்காந்துட்டேன். கடைசியாக படம் முடிச்சுட்டு எல்லாம் போகிறப்ப இந்த தேட்டரோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற தாட்டோட ஃப்ரண்ட்டில் போய் நின்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன், பாருங்கள். கடைசியாக எல்லாம் முடிச்சு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டிக்கு டோக்கன் வந்து 10 ரூபா, தேட்டரோட சார்ஜ் வந்து 120 ரூபா, உள்ளே ஐஸ்கிரீம் 40 ரூபா, பாப்கார்ன் வரும், மொத்தம் ஒரு 250 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க. என்ன கேட்டால் கரூர், திண்டுக்கல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போடுறதுக்கு நம்ம ஊர் அரவக்குறிச்சியில் இருக்கிற தேட்டரு ஒர்த்து தாங்க.